என் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா பிம்பிள்ஸ் வரும், அதனால் மார்க்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். இதை நான் எப்படி இப்போ கவர் பண்ணி பண்ண போகிறேன்றது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ உங்கள் என் ஃபேஸை நல்லா பார்த்துக்கோங்க, ஓப்பன் போர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் இதை இப்போ எப்படி கவரேஜ் பண்ண போகிறேன், அதுவும் வெறும் 5 ப்ராடக்ட்ஸை வச்சு ஒரு ஆஃபீஸ் மேக்கப் லுக்கு எப்படி பண்ண போகிறேன்னா நான் இதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ஃபேஸ் எதுவுமே படாமல் இருக்கு, முடி படாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஹேர் பேண்ட் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு என்ன ப்ராடக்டை வச்சு பண்ண போகிறேன்னா, ஒரு இது வந்து இன்க்ளாட்டுன்னு ஒரு ப்ராண்டோட ஃபவுண்டேஷனு அண்ட் ஒரு காம்பாக்ட் பவுடர், இது மேபிளினோட காம்பாக்ட் பவுடர். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேபிளினோட கொரோசல் லைனர், அப்புறம் ஒரு காஜல், சோல்ட்ரியோட காஜல் அண்ட் ஒரு லிப் க்ரையான், லிப் பென்சில் மாதிரி. இது வச்சு தான் எப்படி நம்ம மேக்கப் பண்ண போகிறோம் பார்க்குறோம். வெறும் இந்த 5 திங்ஸை வச்சு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், காம்பாக்ட், லிப் பென்சில், காஜல் அண்ட் லைனர், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு மேக்கப்பும் நீங்கள் பண்ணும்போது பேஸ் கொடுக்கணும், அதாவது ப்ரைமர் இல்லைனா ஏதாவது ஒரு க்ரீம் அந்த மாதிரி எல்லாம் மாய்ஸ்சரைசருக்கு கொடுக்கணும். நான் எப்போதும் வந்து என்னோட மாய்ஸ்சரைசருக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹிமாலயாஸோட நேச்சுரல் க்ளோ க்ரீம், இந்த ஃபேஸ் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எப்போதும் இதை போட்டுட்டு தான் நான் பண்ணுறேன். நீங்களும் நீங்கள் லைக் ஃபேர் லவ் வியூ இல்லை எந்த ஒரு மாய்ஸ்சரைசரும் லைக் ஆளுவேராச்சு எது நீங்கள் போடுறதுனாலும் போட்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் அதை கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ இந்த இன்க்ளாட்டோட ஃபவுண்டேஷன், இது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கிக்கேன், நீங்கள் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு ட்ராப் தான் நான் எடுத்திருக்கேன். எப்பொழுதும் ஃபவுண்டேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸாக ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணதும் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது, நேத்தா யூஸ் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணேன், அதனால் இன்னைக்கு வாஷ் பண்ணல நான், அதனால் எக்ஸ்கியூஸ். இது அப்படியே நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. இது நீங்கள் போட்டோடனே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மார்க்ஸ்லாம் எவ்வளோ நீட்டாக கவரேஜ் ஆகுது. ஆக்சுவலி இந்த இன்க்ளாட்டோட ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், மேக் அளவுக்கு ஃபினிஷிங் தருது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து ப்ராடக்ட்டும் உங்கள் ஃபேஸில் புல் பண்ணணும், இதை போட்டு இப்படி ரப் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு ப்ராடக்டை புஷ் பண்ணுங்கள் உள்ளார. இதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அண்ட் நல்ல ஒரு நீட் லுக்காக இருக்கும் உங்களுக்கு. எப்போதும் மேக்கப் பண்ணிட்டு அப்புறம் ஃபேஸ் மட்டும் பிரைட்டாகவும் நெக்கு வந்து ரொம்ப டல்லாக வரச்சு கண்ணால் தெரியும். அதனால் எப்போ நீங்கள் பண்ணும்போதும் மேக்கப் பண்ணும்போது இந்த மாதிரி நெக்கை நீங்கள் கவர் பண்ண மாட்டாதீங்க.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா மேப்ளினோட காம்பாக்ட். நான் இப்போதே இந்த காம்பாக்டா யூஸ் பண்ணுவேன் எனக்காக. ரிசல்ட்டு கவரேஜ் வந்து நீட்டாக இருக்கும். ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க ஸ்பாஞ்ச் எப்போதும் யூஸ் பண்ணாதீங்க. காதுக்கெல்லாம் எப்போதும் கவர் பண்ண மாதிரி மறந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து அப்புறம் காது வந்து வேற கலர்ல தெரியும் இயர்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி எப்பொழுதும் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது நெக்கும் இயர்ஸையும் மறந்துடவே மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பிம்பிள் பெருசா இருக்கிறது இதெல்லாம் மறையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைட்டா கன்சீலர் யூஸ் பண்ணலாம். நான் எனக்கு கன்சீலர் யூஸ் பண்ணாம தான் இப்ப மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல கவரேஜ் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஐப்ரோஸ் எல்லாம் இப்ப எனக்கு லைட்டா ஃபவுண்டேஷன் பண்றச்சு. இப்ப நான் அதை வந்து கொஞ்சம் டார்க்கர் பண்றேன். And that's it. I'm done with my makeup.
பாருங்க எவ்வளவு நீட்டா கவரேஜ் ஆயிருக்குது. பிம்பிள்ஸ் பாருங்க டோட்டலா நான் கவர் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு தரம் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் மேக்கப் பண்ணிருக்கேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் செட்டிங் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காண்கிறேன் எப்படி இருக்குன்னு. எப்போதும் பாத்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஹேர்ல தான் இருப்பேன். அதனால ஃப்ரீ ஹேர் இருக்கேன். அவ்வளவுதான் என்னோட செட்டிங். இதுலதான் ஒரு சேஞ்சுக்கு நான் எப்போதும் சைட்ல வந்து நான் ஃபிளார் வச்சு பார்ப்போம். நான் இப்ப எப்படி தேய்க்கிறேன் பாருங்க. மேக்கப் ரெடி ஆயாச்சு. எப்போதும் நான் அந்த மாதிரி ஒரு ஃபிளார் சைடில் வைப்பேன். அதனால ஃபிளார் வச்சிருக்கேன். அண்ட் மேட்சிங் இயரிங். தட்ஸ் இட். மை ஆஃபீஸ் லுக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் கிடையாது மேக்கப்ல. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.